தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு மொழிவீச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வாரமும் இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மொழிவீச்சு என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளுமைகளை சிற்றாவணம் செய்து வருகின்றோம். கடந்த மூன்று வாரங்களாக எங்களுடைய மண்ணினுடைய மூன்று ஆளுமைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். உண்மையிலே இதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் ஒரு ஆளுமையை நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுடைய மண்ணிலே பல்வேறுபட்ட இசை சார்ந்த படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றது. அந்த வகையிலே சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே என்கின்ற காலத்தால் அழியாத ஒரு பொப்பிசை பாடல் இந்த மண்ணிலே யாவரும் மறந்து போக முடியாது. இந்த பாடலினுடைய பாடலாசிரியராக இருக்கக்கூடிய திருவாளர் எம் எஸ் கமலநாதன் அவர்களை பற்றிய ஒரு பார்வையைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வதிரியூரை புறப்படமாக கொண்டவர் எம் எஸ் கமலநாதன் அவர்கள் நல்லதொரு பாடலாசிரியராக, ஒரு இசை ஞானம் உள்ளவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக வடமராட்சி மண்ணை பொறுத்தவரையிலே ஒரு மிக பிரபல்யம் வாய்ந்த உதைபந்தாட்ட நடுவராக பல வகைபாவங்களில் அவருடைய பணிகள் இருந்திருக்கின்றது. இப்படியான நிலையிலே இற்றை வரை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாடலாக இருக்கக்கூடிய சின்னமாமியே பாடலுடைய பாடலாசிரியர் என்ற வகையிலே அவர் பற்றிய ஒரு சிறு பார்வையை இப்பொழுது பார்த்துவிட்டு வருவோம். வடமராட்சி மண்ணின் பிரசித்தம் பெற்ற வதிரி கிராமத்தில் பிறந்த எம் எஸ் கமலநாதன் அவர்களின் பெயரை சொல்லும் போதே எமது ஞாபக அலைகளில் வருவது சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கு என்னும் உலக பிரசித்தம் பெற்ற நம் நாட்டின் பொப்பிசை பாடலாகும். இலங்கை திருநாட்டின் பொப்பிசை வளர்ச்சியை எடுத்துக்கொள்கின்ற போது அதன் சிறப்புக்கும் இருப்புக்கும் கட்டியம் கூறக்கூடிய வகையில் இற்றை வரை சிறப்பாக ஒலிக்கின்ற பாடல் இந்த சின்ன மாமியே பாடலாகும். இந்த பிரசித்தம் பெற்ற பாடலை சிறப்புற எழுதியவர் திருவாளர் எம் எஸ் கமலநாதன் அவர்களாவார். 70களில் மிக பிரபலமான இந்த பாடல் இலங்கையிலிருந்து உலகத் தமிழர்கள் வாழும் இடமெங்கும் இதயங்களை தொட்டு தழுவிய துள்ளல் பாடல். இலங்கை வானொலியில் தினசரி தவறாமல் ஒளிபரப்பாகும் இப்பாடலை எழுதியது மட்டுமின்றி இசையமைத்தவரும் எம் எஸ் கமலநாதன் அவர்களே. அந்த கால பகுதியில் இலங்கையின் பிரபல பொப்பிசை பாடகரான நித்தி கனகரத்னம் அவர்களால் எண்ணுக்கணக்கற்ற அரங்குகளிலும் ஒளிநாடாக்களிலும் பாடப்பெற்ற இந்த பாடல் பொதுவெளிக்கு வந்தபோது இன்னொரு தள அந்தஸ்தை பெற்றது. இப்படி தொடர்ச்சியான ஓட்டத்தில் நித்தி கனகரத்னத்தால் பல ஆண்டுகளாக பல நிகழ்வுகளில் இந்த பாடல் பாடப்பெற்று வர பாடலின் பிரசித்தமும் ரசிப்புத்தன்மையும் சின்னமாமியி என்ற போது நித்தி கனகரத்னம் என்ற நாமம் பரவலடைய தொடங்கியது. இந்த சுழற்சியில் பாடலின் ஆசிரியரும் மெட்டமைப்பாளருமான எம் எஸ் கமலநாதனின் நாமம் பொதுவெளிக்கு வருவது சற்று குறைவடைய தொடங்க சில பல விடயங்களால் இந்த பாடல் அன்று தொட்டு சில ஆண்டுகளாக அந்த பாடலின் பூர்வீகத்தை இசை ரசிகர்கள் தேட தலைப்பட்டன. இந்த சூழ்நிலையில்தான் எம் எஸ் கமலநாதன் அவர்களின் இருப்பும் அதன் உண்மைத்தன்மைகளும் அவரது நேரடி தகவல்களினால் மீள உறுதி செய்யப்படுகிறது. உலகத் தமிழ் ஊடகங்கள் பலதும் எம் எஸ் கமலநாதன் மற்றும் பொதுத்தள மக்களின் கருத்தியல் பதிவுகளோடு சின்ன மாமிய பாடலின் பிதாமகர் எம் எஸ் கமலநாதன் தான் என்ற பேருண்மையை அவர் வாழ்ந்த காலத்தில் ஆதாரங்களோடு முன்வைத்தன. மிக நீண்ட மனத்துயரோடு வாழ்ந்து வந்த எம் எஸ் கமலநாதன் அவர்களுக்கு இந்த செய்திகள் மிகுந்த மனமகிழ்வை கொடுத்தன. வாழும் காலத்தில் தன்னை இந்த பாடலின் பாடலாசிரியரின் பேருண்மையை மீளப்பதித்த மனநிறைவோடு 2016 காலமானார் எம் எஸ் கமலநாதன் அவர்கள். இவர் இறந்த போது உலகத் தமிழ் ஊடகங்கள் பலதும் சின்ன மாமியே பாடலின் பாடலாசிரியர் மறைந்தார் என்னும் படியாக பல செய்திகளையும் கட்டுரைகளையும் வெளியீடு செய்து இவரை கௌரவித்தனர். இற்றை வரை இந்த பாடலின் வெற்றிக்கு எம் எஸ் கமலநாதனின் வரிகளும் அதனை பல்லிடங்களில் பாடி உலக புகழடைய செய்ததில் நம் பொப்பிசை சக்கரவர்த்தி நித்தி கனகரத்னம் அவர்களினதும் காத்திர பங்களிப்பையும் உழைப்பையும் மறந்துவிட முடியாது. சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்கு சென்றாலோ அடவாடா மருமகா என் அழகும் மென்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால் ஏன மாமி மேலே மேலே துள்ளுறியே, பாரண மாமி படுகுழியில் தள்ளுறியே, ஏன மாமி மேலே மேலே துள்ளுறியே,
பாரண மாமி படுகுழியில் தள்ளுறியே, தீரண மாமி அவள் எனக்கு தெவிட்டாதோ வள்ளி எனக்கு பாரணை மாமி கட்டுறன் தாலியே, தீரண மாமி அவள் எனக்கு தெவிட்டாதோ வள்ளி எனக்கு பாரணை மாமி கட்டுறன் தாலியே. எல்லாவற்றையும் சர்ச்சைகளாக்கி பார்க்க தலைப்பட்டுவிட்ட நம் தமிழ் சமூகம் இற்றை வரை இந்த பாடலை ஒரு சர்ச்சை நோக்கில் பார்ப்பது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டும். உருமறைப்பு, புனைவு போன்றன கனதிமிகு கலைத்துவ உலகில் நீண்டு செல்ல முடியாது. காலம் உண்மையை உன்னதமாய் பதிவு செய்து கொண்டே நகரும். இந்த நிலையில் பாடலின் கூட்டிணைவில் சம்பந்தப்பட்டவர்களில் பாடலாசிரியர் MS கமலநாதன் அவர்கள் மறைந்துவிட்ட நிலையில் இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் பொப்பிசை சக்கரவர்த்தி நித்தி கனகரத்னம் அவர்கள் பாடல் தொடர்பான முழுமையான தகவல்களையும் MS கமலநாதனின் வகிபாவம் பற்றியும் பேசாது நகர்ந்து கொண்டிருப்பது நம் எல்லோராலும் கொண்டாடப்பட வேண்டிய இந்த பாடலை தொடர்ச்சியாக சர்ச்சைக்குள்ளே வைத்திருக்கும். எனவே இதன் உண்மைத்தன்மையை நித்தியவர்கள் தன் மூலம் நிறுவுவதே இப்போதைக்கு தேவையான ஒன்றாக உள்ளது. ஒரு பிரசித்தம் பெற்ற பாடலின் பாடலாசிரியராய், மிக பிரபல்ஜமிகு உதைப்பந்தாட்ட நடுவராய், நல்லதொரு குடும்பத் தலைவராய், தன் பிள்ளைகளையும் உறவுகளையும் இசைத்துறை விளையாட்டுத்துறை சார் நடவடிக்கைகளில் உருவாக்கியிருக்கும் திருவாளர் MS கமலநாதனை மொழிவீச்சு நிகழ்ச்சியின் வாயிலாக சிற்றாவணம் செய்வதில் பெருநிறைவடைகிறோம். உண்மையிலே கால ஓட்டத்திலே இற்றை வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கனதிமிகு பாடலுக்கு பின்னால் இருக்கின்ற பல விடயங்களை இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் என்று நம்புகின்றோம். உண்மையிலே கமலநாதன் அவர்களை பொறுத்தவரையிலே அவருடைய வாழுகின்ற காலத்திலும் சரி, அவர் வாழ்ந்ததன் பின்னரான காலப்பகுதியிலும் சரி, இற்றை வரை இந்த பாடல் சார்ந்த விடயங்களிலே மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். இந்த பாடலுடைய பாடலாசிரியராக, இந்த பாடலுக்குரிய இசையமைப்பாளராக என்று மிக பிரபல்யம் வாய்ந்த ஒருவராக இந்த பாடலின் பின்னால் அவருடைய உழைப்பு இருக்கின்றது. இப்படியான வகையிலே இந்த பாடல் பற்றியும் MS கமலநாதன் என்கின்ற ஒரு ஆளுமை பற்றியும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பதிவு செய்ததிலே நாங்கள் பெருநிறைவடைகின்றோம் என்கின்ற ஒரு செய்தியையும் சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்விலே சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.